வெல்கம் டு குக் வித் எஸ்ஆர். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நான் ஆப்பம் செஞ்சு கட்டலான்னு பார்க்குறேங்க. என்னுடைய சேனலில் ஆப்பம் போடலையேன்னு எல்லாருமே கேட்டாங்க. அதனால் நான் வந்து இப்போ இன்றைக்கி ஆப்பம் போடுறதுக்கு என்னோடய மெத்தடில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இப்போ இட்லி அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இட்லி அரிசி ஒரு கப்பு. நம்ம இப்போ வந்து நம்ம ரேஷன் பச்சரிசிலேயே ரொம்ப அருமையாக செஞ்சிடலாங்க, ரொம்ப நல்லா வரும். இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி ஒரு கப்பு அப்படின்னா பச்சரிசி ஒரு கப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து, உளுந்து வந்து கால் கப் எடுத்துக்கோங்க. உளுந்து ரொம்ப போடக்கூடாது, கால் கப்பு. இப்போ வந்து அடுத்தது வந்து வெந்தயம் போட்டுக்கிடுவோங்க. வெந்தயம் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சிலேயே நான் வந்து போட்டுருவேன். மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது ஒரு 3 மணி நேரம் கழித்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க ஆப்பத்துக்கு. பார்த்தீங்களா, நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. நான் மிக்சி ஜார்லேயே போட்டுருவேன். இங்கே கிரைண்டரில் போடணாலும் போட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ வந்து எல்லா இதையுமே நம்ம உள்ளே போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டுக்கிடலாம். ஓகே, நான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு வரேங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 75% அரைச்சாச்சிங்க. கொஞ்சம் தான் நிறுந்திருந்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து மத்தியானம் வடிச்சதுக்கு சாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சாதத்தை வந்து நம்ம ஒரு கை அளவு நம்ம போடணும். ஒரு கை அளவு நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் அதையும் இது வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது. சாதத்தை நம்ம வந்து 75% ஒரு 70% அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி நம்ம போட்டு அரைச்சோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வருங்க இது. ஓகே, இதை நான் அரைச்சிட்டு வரேன். ஓகே, இப்போ அரைச்சாச்சுங்க. நம்ம அந்த சாதத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா இட்லி மாவு பதத்துலேயே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா தான் ஒரு இப்போ நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம புளிக்க வச்சிடணும். இன்றைக்கி நம்ம அரைச்சோம்னா நாளைக்கு காலையில் நம்ம ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அப்படியே அதை இதை மாவை வந்து கழுவி அதையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோங்க. உப்பு வந்து ரொம்ப போட வேண்டியதில்லை. இதில் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுருவோம். இது வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக புளிக்க வைக்கலாம், இல்லாட்டி 1-6 ஹவர்ஸ் நீங்கள் புளிக்க வச்சிடணும். நான் வந்து கைட்டையே நம்ம வந்து கிளறி வச்சோம்னா எனக்கு ரொம்ப புளிச்சிரும். அதனால தான் நான் வந்து கரண்டியை வச்சு இது பண்ணுறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தது மறுநாள் தேங்காய் பால் விட்டு நம்ம வந்து ஆப்பம் வார்க்க ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது இப்படியே வச்சுருவோம். இது வந்து ஒரு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. இப்போ வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நான் புளிக்க வச்சுட்டேன். மாவு நல்லா அழகாக பொங்கி வந்துருச்சு. ஆப்பத்துக்கு மட்டும் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பொங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஆப்பத்துக்கு தேவையான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 2வது தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம வந்து இப்போ மாவில் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிடணும். வந்து நல்லா இட்லி மாவு மாதிரி இருக்குது. இப்போ ஆப்ப மாவு மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும், லிக்யூடாக இருக்கணும் ரொம்ப. இப்போ வந்து கட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிடலாம்.
நல்லா தண்ணியாக வச்சுக்கிடணுங்க. அதான் ரொம்ப நல்லா வரும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி எடுத்து ஊற்றணும்னா இப்படி இருக்கணும். இப்போ தேங்காய் பாலில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுக்கிடணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆப்பச்சட்டியை வச்சுக்கிடலாம். அப்பம் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க ஆப்பம் வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லாக எடுத்து வருது பார்த்தீங்களா. அடுத்தது இன்னொரு ஆப்பம் விடுவோம். ஆப்பத்துக்கு மாவு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்குதோ நல்லா சாஃப்டாக வரும். வந்து ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்துக்கு தேங்காய் பால். ஓகே, ஆப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவையாகவும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.